ஹலோ கைஸ், நான் தான் உங்க எல்லா இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா கிராண்ட்மாஸ்டர் சோலோ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போறோம். முடிஞ்ச அளவு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்பெல்லாம் பண்ணலாம், இப்பெல்லாம் நம்ம வந்து கிராண்ட்மாஸ்டர் அடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஒரு கேள்வியெலாம் இருக்கும்போது அதெல்லாம் கண்டிப்பாக இதில் வந்து உங்களுக்கு கிளியர் ஆகும். ஓகேவா? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம பார்த்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோலோ மேட்ச் தான். சோலோவில் நம்ம ரேங்க் மேட்ச் போயிருப்போம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 31 kill அடிச்சிருப்போம் இந்த ஒரு மேட்ச். 31 kill அடித்து நம்ம புயா அடிச்சிருப்போம். அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரேங்க் புஷ் பண்ணுற ஐடியில் நம்ம வந்து ப்ளே பண்ணலை. நம்மளோட ஒரிஜினல் ஐடி இதான், நம்ம சொந்த ஐடி. அதில் தான் நம்ம ரேங்க் வந்து புஷ் பண்ண போகிறோம் இந்த சீசன். ஓகேவா? வர 28ஆம் தேதி வந்து இந்த ஐடியில் தான் புஷ் பண்ணி வேற மாதிரி வந்து கிராண்ட் அடிக்கிறோம். ஓகே அடைச்சலாம். சரி, ஓகே. சோலோ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்க்குள்ள வந்துடலாம்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா நம்ம தலைவன் ஒருத்தர் வந்து இவர் தான் போர்டு ஃபஸ்ட்டாக இருந்தாப்பில் தலைவனுக்கு வந்து செம்ம டேமேஜ். ஓகேன்னு சொல்லிட்டு ஹூங்காங் நம்ம தலைவனும் போட்டிருக்கான். கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம அடிச்சோட தம்பி எந்திரிச்சோட போட்டாச்சு. சரி, ஓகே, இதை விடுங்க. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இறங்கும் போதே நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இறங்கிடணும், இல்லைன்னா நம்ம வந்து கடைசியாக இறங்கிடணும். அதாவது கடைசியாக எங்கெங்கே இனிமேலாம் இறங்கியிருக்கான் அப்படின்ட்டு பார்த்து இறங்கணும். ஏன் ப்ரோ ஃபஸ்ட்டே இறங்கணும் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கேட்பீங்க. ஃபஸ்ட்டே இறங்கணும் அப்படின்னா நம்மளோட கூட இருக்காங்கல்ல 50 பேர், அந்த 50 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கிரா இறங்குறதுன்னு சொல்லிட்டு யோசித்து மண்டையை பிச்சுக்குவாங்க. கிட்டத்தட்ட பாதி தூரம் போனதுக்கப்புறம் ஐயையோ அங்கே இறங்கியிருக்கலாமே, ஐயையோ இங்கே இறங்கியிருக்கலாமேன்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. ஓகேவா? அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜியாக கரெக்டாக பார்த்து கரெக்டாக விளாண்டுறணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சோலோ மேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவு பொறுமை இருக்கணும். ஓகேவா? பொறுமை இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. சோலோ மேட்சில் ஓகே விளாச்சாலும் ஸ்குவாட்னா நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டு இந்த மாதிரி விளையாடுவீங்க. சோலோனா ஒரு சில பேர் தான் சோலோ விளையாடுவாங்க. அதிகபட்சம்னு சொல்ல போனால் கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணுறவங்க வந்து ஸ்குவாடோடு தான் விளையாடுவாங்க. ஒரு சில பேர் எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேருக்கு வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸோட விளையாடலாம் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து நான் தனியாக இருக்கிறதா எனக்கு விரும்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் தனியாகலாம் புஷ் பண்ணுவாங்க. சோலோ சோலோவில் நம்ம புஷ் பண்ணோம்னா எப்படி இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிலாம் நினைப்பாங்க. அவங்கள மாதிரி அதுதான் சோலோ வந்து புஷ் பண்ணுறது. முடிஞ்சளவு பார்த்தீங்கன்னா அழுத்தி பிடிக்கணும் சொல்ல போனால். ஓகேவா? போய் நான் ஒன் டாப் தாண்டா அடிப்பேன், அடித்து தாண்டா நான் ஒன் டாப் அடித்து தாண்டா இது பண்ணுவேன் அப்படிலாம் நினைக்கவே கூடாது. சரியா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு எனிமியை, அதாவது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு எப்படி சொல்கிறது, எனிமையை கண்டால் நம்மளால் அடிச்சிட முடியும் அப்படின்னா ரெஸ்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா முடிஞ்சளவு வெயிட் பண்ணி ஆடுங்க சோலோ மேட்ச்சில். கிட்டத்தட்ட நீங்கள் வந்து அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து 24 hours நீங்கள் வந்து அதுக்கு உள்ளே கூட நீங்கள் கிராண்ட் அடிக்கலாம். ஏன்னா நீங்கள் சோலோவில் நீங்கள் புஷ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சி, அதாவது அதிகமாக ஏறும், அதாவது அலைவும் கொஞ்சம் குறையும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ்ஸும் வந்து அதிகமாக ஏறும். அதே அதோட ஒரு அட்வான்டேஜ் என்ன தெரியுமா, இதில் வந்து கில் பண்ணால் கில் பண்ணது தான். ஓகேவா? ரிவ்யூ பண்ணி வரையே முடியாது. ஓகேவா? அடைச்சலாம். அதுதான் ரொம்ப 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 ஒரு பெஸ்ட்டான இதுன்னு சொல்லலாம். இதே இது நாங்கள் வந்து ஸ்குவாடோடு நாங்கள் போனோம்னா ரிவ்யூ பண்ணிடுவோம், இல்லை ஆப்போசிட்டில் வந்து ரிவ்யூ பண்ணி. இப்போ 15 அலைவு போகும் லாஸ்ட் ஜோனுக்குள்ளே, அதாவது எப்படி ஃபஸ்ட்டு ஜோன்லேயே 15 அலைவு வந்திருக்கும். அதில் ஒரு ஒருத்தையும் கூட தப்பிச்சு மொத்தம் ரிவ்யூ பண்ணி 30 அலைவு கொண்டு வந்துடுவாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்டது நமக்கு நடந்திருக்கு. ஓகேவா? அதுதான் சோலோனா நமக்கு வந்து ஒருத்தனை கில் பண்ணுறோம்னா அவன் தம்பி இதுக்கு மேலே நம்ம வரைய முடியாது, அப்படியே வீட்டுக்கு போடான்னு சொல்லிட்டு அனுப்பி விடலாம். ஓகே வாடா சலம். இது வந்து ரொம்ப ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். அதே மாதிரி நான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஷாட் நம்ம வந்து அடிச்சிருப்போம். ஓகேவா? ஆனால் நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணாதீங்க. ஹெட்ஷாட்டு அடித்து தான் நம்ம வந்து சோலோ மேட்ச்சில் வந்து நம்ம இது பண்ணணும் அப்படிலாம் நினச்சிடாதீங்க. முடிஞ்சளவு அழுத்தி பிடி புயா அடி தான். டபுள் ஷாட் கன்லாம் யூஸ் பண்ணவே தேவையே கிடையாது இதிலலாம். நீங்கள் வந்து ஏன்னா டபுள் ஷாட் கனில் வந்து நமக்கு வந்து இதெல்லாம் குறைச்சி வச்சுருக்காங்க, அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பி பாட் எடுத்துக்கோங்க. ஒரு அழுத்து தான், அவ்வளோதான். ஒரு அழுத்தோட தம்பி வந்து காலி ஆயிடுவான். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரே ஒரு அழுத்து மட்டும் அழுத்துங்க பக்கத்தில் போய், வேறு மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து லாங் ரேஞ்ச் அதிகமாக எடுத்து ஆடுங்க. அதே மாதிரி கவர் எடுத்து ஆடுங்க. இந்த இடத்துல நம்ம கவர் இருக்கும் அப்படின்னா கவர் எடுத்து ஆடுங்க. ஓகேவா? லாங் ரேஞ்ச் ஆடணும்னா நமக்கும் சேஃபு. ஷார்ட் ரேஞ்சுனா திடீர்னு நமக்கு மண்டையில் இறக்கி விட்ருவாங்க. லாங் ரேஞ்சிலையும் நம்ம வந்து கொஞ்சம் கவரில் இருந்தோம்னா சேஃபாக இருக்கும். ஓகே அடைச்சலாம். சரி, ஓகே. பார்த்தீங்கன்னா கீழே நம்ம குதிச்சதோடு, அதாவது நான் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. முடிஞ்சளவு நம்ம வந்து ஒரு பயம் இல்லாமல் ஆடணும் சோலோவில். அதே மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன்டாச்சலம், அதில் இருக்கிற நான் வந்து கஷ்டத்தையும் சொல்லிடுறேன். ஓகேவா? ஏன்னா கஷ்டப்பட்டு நம்ம வந்து புஷ் பண்ணுவோம். ஒரு திடீர்னு மைனஸ் ஆனாலும் கடுப்பாகும், அதெல்லாம் நீங்கள் கண்டுக்கே கூடாது சோலோவில் நீங்கள் புஷ் பண்ணுறவங்க. அதே இது நம்ம ஸ்குவாட்னா கூட ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். என்ன அட்வான்டேஜ்னா, ஏதோ நம்ம பயலுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க, எதே மாப்பிள்ள பார்த்துக்கலாம்டா அடுத்த மேட்ச் பார்த்துக்கலாம்டான்னு. எனக்கு தெரிஞ்சு என்னையை பொறுத்தளவு சொன்னீங்கன்னா, சொல்லணும்னு நினச்சேன்னா என்னையை பொறுத்தளவு ஸ்குவாடு தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். சோலோ வந்து பெஸ்ட்டு இல்லைன்னு தான் சொல்லுவேன்.
ஏன்னா அவங்களுக்கு வந்து ஜாலியாக பேசிட்டு விளாண்டா மட்டும்தான் கொஞ்சம் நல்லா இருக்கு டச்சலம் ஓகேவா. அது மைனஸ் ஆனாலும் சரி ப்ளஸ் ஆனாலும் சரி நல்லா பேசிட்டு ஜாலியாக விளாட்லாம் ஓகேவா. என்ன ப்ரோ சோலோ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்னு சொல்லிட்டு பெஸ்ட்டாக ஸ்குவாட் தான் இருக்கும் அப்படின்றீங்கன்னு நினைக்காதீங்க. என்ன தான் இருந்தாலும் நமக்கு வந்து சோலோ அப்படின்றது வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து தனியாக விளாட்ற மாதிரி இருக்கும்ல, அதுக்காண்டி சொல்கிறேன் ஓகேவா. அப்படி இல்லை ப்ரோ நான் சோலோவில் தான் யூஸ் பண்ணேன்னா அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்சளவு லேண்டிங் வந்து ஃபஸ்ட்லேயே இறங்கணும் இல்லை லாஸ்ட்டில் பார்த்து இறங்குங்க. அதே மாதிரி அட்டாக் எடுக்கும் போதெல்லாம் பயப்படவே கூடாது. அதே மாதிரி அழுத்தி தான் பிடிக்கணும். சொல்ல போனால் நான் ஒன்ட்டா பண்ணுறா நான் கண்டிப்பாக சொல்லவே மாட்டேன் சொல்ல ஓகேவா. அழுத்தி பிடி. அதே மாதிரி குளோவால் உனக்கு நிறையா கிடைக்கும், மெடிக்கெட்டு நிறையா கிடைக்கும் ஓகேவா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு எனிமி இறங்குறான்னு சொல்லிட்டு இறங்கும் போது இறங்குறான்னு சொல்லிட்டு பயப்படக்கூடாது. பார்த்துக்கலாம்டா வாடா அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு விட்டு இறங்கி விட்டுறணும். அப்படியே செத்து ஆகடிச்சாலும் பார்த்துக்கலாம் ஓகேவா. அடுத்த மேட்ச் பார்த்துக்கலாம்னு சொல்லி ஜாலியாக விளையாடுங்க. நம்ம முடிஞ்சளவு நம்ம அடிச்சிடலாம், நம்பிக்கை தான் நம்ம அடிக்க முடியுண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அடிக்கணும் ஓகேவா. இந்த இடத்துல வந்து பாருங்கள் எனக்கு வந்து அந்த மரம் வந்து கொஞ்சம் கவராக இருக்கும், நான் வந்து மரத்தில் கவர் பண்ணேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 4 குளோவால் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்ம கல் வந்து கொஞ்சம் கவராக இருக்கிறனால கல் இது பண்ணிட்டேன். அதே மாதிரி சோலோவில் வந்து நீங்கள் வந்து ஹூங்காங் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப பெஸ்ட்டாகவும் இருக்கும் நான் நினைக்கிறேன். அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். இல்லைன்னா சிஆர்7 வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா ஒருத்தனை தானே அடிக்க போகிறோம். அதனால் வந்து சிஆர7 வந்து செம்ம ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாருங்களேன் அங்கேயும் ஒரு தலைவர் இருக்காப்புல. சோலோவில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குற இடத்துல ஃபுல்லாக இருப்பாங்க எனிமி. இப்போ ஸ்குவாட்னா கூட ஒரு ஒரு இடத்துலையும் இடத்துல போய் உட்காந்துக்குவாங்க, இந்த மாதிரி பண்ணுவாங்க. சோலோவில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குற இடத்துல எந்த இடத்துல உங்களுக்கு அடி விழுகுன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி சோலோவில் வந்து பார்த்தீங்கன்னா வெட்ட வழியில் வந்து போய் சும்மா போய் நிற்கக்கூடாது. அதாவது ஒரே இடத்துல அப்படியே சும்மா நின்றுகிட்டே இருக்கக்கூடாது, மூமெண்ட்லேயே இருக்கணும். மூமெண்ட்லேயே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு ஹெட்ஷாட்டோ ஏதோ வைக்க மாட்டாங்க ஓகேவா. மூமெண்ட்லேயே இருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டை பிடிச்சி உட்காரா இருந்தாலும் சென்ட்ரு ஜோன் பிடிச்சி அந்த மாதிரி உட்காரலாம். வீட்டுக்குள்ளே இல்லை டவரில் நார்மலாக அந்த ஒரு மரம் நிற்கிது, இந்த மரத்துக்கு பின்னாடி போய் நான் உட்கார போகிறேன்னா பின்னாடி வந்து செஞ்சு விட்டு வீட்டுக்கு அனுப்பிவிட்ருவாங்க. அதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோலோ பீஸ் முடிஞ்சளவு என்ன பண்ணுன்னா ஜோனை ஒட்டி ஆடுவாங்க, அதிகமாக ஜோனை ஒட்டி தான் ஆடுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து, ஆனால் இந்த மேட்ச்சில் கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜோனை ஒட்டி வருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஜோனை ஒட்டி வந்து பார்த்துருப்பேன் இடத்துல ஓகேவா. அதனால தான் நான் சொல்கிறேன் ஓகேவா. இதில் வந்து கொஞ்சம் நார்மல் டீமாக தான் வந்திருந்தாங்களா, அதனால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நல்லா ஓப்பனாகவே ஆடி இருந்தோம். அது உங்களுக்கே தெரியும் இந்த இடத்துல நான் சாக வேண்டியது நல்ல வேலை. இப்போ பார்த்து கிரானைட்லாம் புத்திசாலித்தனமாக போடுவாங்க மேடம், அதை விட்டுருங்க. அதே மாதிரி உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் இந்த மேட்ச் நம்ம வந்து ரஷ் பண்ணி ஆடலாம். இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உட்காந்து நீட்டாக சர்வே பண்ணி ஆடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு ஒரு மேட்சையும் பார்க்கும்போது உங்களுக்கே எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கே தெரிஞ்சிடும். இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் நார்மலாக பிளேயர் வந்திருக்காங்க, இந்த மேட்ச் ஐயோ பிளேயராக வந்திருக்காங்கடா கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆடுவோம்டா அப்படிலாம் நல்லா யோசித்து ஆடுங்க. அதே மாதிரி தான் முடிஞ்ச அளவு என்ன பண்ணுறீங்கன்னா எனக்கு இதுதான் சொல்லப்போனால். அடுத்து ஹூங்காங் யூஸ் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிஆர்7 யூஸ் பண்ணுங்கள். அடுத்து கண்ணை பொறுத்தளவு அதிக டேமேஜ் கொடுக்குற கண்ணை யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா உங்களுக்கே தோணும் எனக்கு வந்து இந்த கன்று வந்து எனக்கு செம்ம ஹெட்டு இருந்தா, இந்த கன்று எனக்கு நச்சுன்னு இருக்குண்டா அந்த மாதிரி கன்று எடுங்க. ஷார்ட் ரேஞ்சில் ஒன்று என்டன் எடுங்க, இல்லைன்னா MP40 எடுங்க. அழுத்தி பிடி புயாடி தான் ஓகேவா. இதிலலாம் அதில் வந்து நான் வந்து ஒன்ட்டா படிக்கிறேன் அது அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிவிட்டு வந்து இங்கே கீழே கமெண்ட் பண்ணிங்க கொண்டே உருவேன். நீங்கள் வந்து முடிஞ்சளவு அழுத்தி பிடி புயாடி மாதிரி எல்லாருமே, ஏன்னா நம்ம வந்து இதில் வந்து ஒன்ட்டா படித்து பெரிய கையாக அதாவது பெரிய இதாகவும் ஆக போகிறது கிடையாது, நமக்கு காசும் கிடைக்க போகிறது கிடையாது ஓகேவா. அதனால நம்ம வந்து கிராண்ட் அடிக்கிறோம் அந்த ஒரு எண்ணம் தான் இருக்கணும். கிராண்ட் அடிக்க போகிறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தி பிடிக்கணும். நம்ம வந்து இந்த இடத்துல வந்து கெத்து காமிக்கிறேன் அப்படி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒன்ட்டா படிக்கணும்னா நினைக்கிறாங்க ரச்சலம் ஓகேவா. ஓகே. அதே மாதிரி சோலோவில் வந்து அந்த முந்தா முந்தான் ட்ரெஸ் போட்டு வித்துருவாங்களே அந்த மாதிரிலாம் போட்டுறாதீங்க சோலோவில். இப்போ ஸ்குவாட்னா கூட உனக்கு ரிவியூ பண்ண ஆள் இருக்கும், சோலோவில் வந்து இருக்காது. ஏன்னா ஈஸியாக அவங்களை காட்டி கொடுத்துருவோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சைடு போகிற மாதிரி இங்கிட்டு வந்து அடிச்சிருப்பேன், ஒரு தரமான இதாக இருக்கும், அழுத்தி புடியாக இருக்கும் பார்த்தீங்களா. இதுதான் ஸ்ட்ராட்டஜியாக விளாடணும். இப்போ நான் அங்கிட்டு போகிறேன்னு நினச்சிருப்பாவேன், நான் வந்து சட்டுன்னு இங்கிட்டு திரும்பி வந்துட்டேன். இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராட்டஜியாக விளாடுங்க ஓகேவா. பார்த்தீங்கன்னா 29 கில் அடிச்சிருவோம். சொல்லப்போனால் இந்த மேட்ச் வந்து ஏதோ ஒரு வேல்ட்ரக்கால்லாம் இருக்குன்னு நான் ஏதோ 37 சோலோவில் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். சரி ஓகே பரவாயில்ல, இன்னும் 2 பேர் தான் 31 கில் அடிச்சிருக்கோம் வேறு மாதிரி. சரி ஓகேடா சலாம், இந்த ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள் ஓகேவா. அது வந்து ஹூங்காங்கு சோலோ என்னையை பொறுத்தளவு நீங்கள் கேட்டிங்கன்னா என்னால் முடிஞ்சதை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து ஸ்குவாடு ஒன்று தான் எனக்கு பிடிக்கும். ரேங்க் புஷ் பண்ணுறதில் ஜாலியாக பேசி விளாடுவாங்க, ஜாலியாக வந்து எதாக இருந்தாலும் பேசி அதை தப்பு இருந்தாலும் சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கும். சோலோவில் வந்து நம்ம பண்ணுற தப்பை நம்ம திருப்பி பண்ணாலும் வாய்ப்பு இருக்குது ஓகேவா. சரி ஓகேடா சலம், இந்த ஒரு வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா மட்டும் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ சரியான ஒரு ஓபி கொடுப்போம், தம்பி வீட்டுக்குள்ளேருந்து வருவாப்பில் சேர்ந்து சொல்லி இனிமே காணாமல் சொல்லிட்டு அந்த படியில் ஏறிட்டு இங்கிட்டு வருவோம். பார்த்தீங்கன்னா 31 கில் வெறித்தனமாக அடிச்சுட்டு வெறித்தனமாக போய் அடிச்சுட்டு கெத்தாக அனுப்பும் தரமான ஒரு இதாக இருக்கும்.
உங்களுக்கு இந்த ஒரு 31 கிலோ அடிச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸில் நீங்கள் வந்து ஸ்குவாட் மேட்ச் நான் விளாட போகிறேன் இல்லை சோலோ தான் ப்ரோ விளாட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்கிட்ட கேட்டிங்கன்னா பெஸ்ட்டு வந்து ஸ்குவாடுன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகேவா, மற்றவங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியாது. என்னையை பொறுத்தளவு ஸ்குவாட் பெஸ்ட்டுன்னு சொல்லண்டா சொல்லுங்க. ஓகேவா, சரி ஓகே. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு முக்கியமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு வீடியோவில் நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நாளைக்கு என்ன ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ வேணும்னாலும் முக்கியமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கடா சொல்லுங்க. ஓகேவா, சரி ஓகே. 31 கில்லு நீங்களே பாருங்கள், ரேங்க்டு மேட்ச் தான். சரி ஓகே, நாளைக்கு ஒரு வீடியோவில் நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பை காய்ஸ், லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ காய்ஸ். பை காய்ஸ், லவ் யூ காய்ஸ், லவ் யூ லவ் யூ காய்ஸ். Bye. Bye, guys. Bye.